உன் வழியிலே நான் நடந்திட உன் படியே நான் நுழைந்தேன். உன்னுடலும் உறுதியுமே உறுதி தந்தது. உந்த நன்றுக்கெல்லாம் இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே, உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வின் இதம், பின்தொடரும் வாழ்வின் இருந்திட அதன் கொடி என நான் படந்தேன். உன்னுடன் நின்னிலே என்னை மூடினான். உந்தன இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே, சங்கமிக்கும் என் இதயம், அதில் உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் இதம், பின்தொடரும் வாழ்வில் இதம். நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து வெண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். இறை இயேசுவில் அன்பானவர்களே, புனித மரியன்னையின் நவநாளில் ஏழாம் நாள் திருப்பலிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் பரிவு கொண்ட தந்தையை நோக்கிய பயணம் என்ற கருத்தின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் பாவத்தில் விழும் சந்தர்ப்பங்களில் இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்றோம். இதனால் அவரது அன்பையும் இரக்கத்தையும் நாம் இழந்து விடுகின்றோம். ஆனால் எம்மிறைவன் எம்மை தேடும் தந்தையாக என்னை விட்டு பிரிந்து போன மகன் மகள் எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்னும் ஆவலோடு காத்திருக்கும் தந்தையாக எம்மிறைவன் இருக்கின்றார். எனவே பாவ வாழ்வை நினைத்து அதிலிருந்து எழுந்த சக்கேயுவை போல, ஊதாரி மகன் போல எழுந்து எமது இறை தந்தையிடம் சென்று அவரது இறை பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்க ஒப்புரவு அர்ப்பசாதனத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் இறைதந்தையோடு உறவை வளர்த்து கொண்டு பேரிரக்கத்தை அனுபவித்து மகிழ தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் புதுமை மாதா அன்னையினுடைய திருவிழாவுக்கு எம்மை தயார் செய்கின்ற இந்த ஆயத்த நாட்களில் ஏழாம் நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் பரிவு கொண்ட தந்தை, அவருடைய அன்பிலே நாங்கள் அனுதினம் வளருகின்றோம், உருமாறுகின்றோம், முன்னோக்கி செல்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த நாளிலே ஆய்ந்து பார்த்து எப்படி நாங்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே நிற்கின்றோம் என்ற உணர்வோடு, எதிர்பார்ப்போடு, விழிப்புணர்வோடு நாங்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவருக்கு தகுந்த விதத்திலே பலியொப்பு கொடுக்க எங்களை தயார் செய்யும் முகமாக எங்களுடைய குற்றங்குறைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கண்ணிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாபிலிருந்து வாழ்வுக்கும் அழைத்துச் செல்லுகின்ற இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. மன்றாடுவோமாக. கனிவுடன் ஒப்புரவாக்கு மறைவா, நீர் அனைத்தையும் படைத்தவர், அனைவருக்கும் தந்தை என நாங்கள் முற்றிலும் அறிந்து கொள்ள மீட்பின் சிறப்பான நாட்களை எங்களுக்கு தருகின்றீர். ஏற்புடைய இக்காலம் முழுவதும் அமைதி அளிக்கும் உமது வார்த்தையை நாங்கள் தாராள உள்ளத்துடன் ஏற்று அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்க்க வேண்டுமெனவும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து வாழ கனிவாக எங்களுக்கு துணை புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 வசனங்கள் 11 தொடக்கம் 20 முடிய. ஒப்புரவு திருப்பணி. ஆண்டவருக்கு அஞ்சி உழைக்கும் நாங்கள் மக்களை ஈர்க்க பார்க்கிறோம். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு வெளிப்படையல், அவை உங்கள் மனச்சான்றுக்கு வெளிப்படையாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று கூறவில்லை, மாறாக
எங்களை குறித்து நீங்கள் பெருமைப்பட உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம். அப்போது உள்ளத்தை பாராமல் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து பெருமை பாராட்டுவோருக்கு நீங்கள் மறுப்பு கூற இயலும். நாங்கள் மதிமயங்கியவர்கள் போல் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுக்காகவே, அறிவு தெளிவோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களுக்காகவே. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன பூந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தப்போடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பாடலுக்கு பல்லவியாக கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உள்ளத்து உண்மையே
மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவே. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. வருங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 1-7 வரை. வெறி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மையில் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் அமலமறு தியாகிகளினுடைய சபை நிறுவனர் புனித யூஜின் டி மேசனட் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, இவர் பிரான்சிலே இருக்கின்ற மார்சேல் என்கின்ற நகரில் எக்ஸாம் ப்ரொவான்ஸ் என்ற
ஊரிலே பிரபுக்கள் குடும்பத்தில் உதயமானவர். ஏராளமான வசதிகளையும் செல்வாக்கும் கொண்ட இவர் பிரான்சிய புரட்சியின் பொழுது இவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வந்தது. மிகவும் குழப்பமான சூழலிலே இத்தாலிய நாட்டின் பல்வேறு நகர்களுக்கு அவர் இடம் மாறி சென்றாலும் அவருடைய ஒரு தான் தோன்றித்தனமான வாழ்வும் அவருடைய செல்வாக்குடைய அந்த ஸ்தானத்திலே அவருடைய வாழ்வில் பல்வேறு சோதனைகள் இடம்பெற்றிருக்கலாம். அவர் தன்னுடைய டயரியிலே குறிப்பிட்டிருக்கின்றார், ஒருமுறை பெரிய வெள்ளிக்கிழமை அன்று குருவானவர் சிலுவையை உயர்த்தி பிடித்து, திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுகின்ற பொழுது தன்னுடைய கண்களிலே இருந்து ஏராளமான கண்ணீர் வழிந்து ஓடத் தொடங்கியது என்று சொன்னார். அடக்க முடியாத அளவிற்கு கண்ணீர் அந்த திருச்சிலுவையை உற்று நோக்கிய பொழுது வழிந்தோடியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த திருச்சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவரை உற்று நோக்கிய பொழுது அவர் தன்னை உற்று நோக்கினார், தன்னுடைய உண்மையான நிலையை உற்று நோக்கினார். அவருடைய மனச்சாட்சி அவரை குத்தியது. அவர் தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை பற்றி அவர் எண்ணத் தொடங்கினார், மனமுருகினார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த கண்களிலே இருந்து தண்ணீர் கண்ணீர் ஓடியது என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே இது ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கின்றது. அந்த கணத்தில் தான் இந்த ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆவல் பொங்கி எழுந்தது என்றும், அதன் விளைவாக அவர் குருவாக வந்து, அவர் ஆயராக வந்து, அவர் ஒரு சபையை உருவாக்கி அதை நிறுவி அதனுடைய வளர்ச்சியிலே பெருமை கண்டு, அவர் ஒரு இன்று புனிதராக விளங்குகின்றார். அவருடைய வாழ்வில் அவர் இறைவனுடைய அழைப்பை, அந்த திருச்சிலுவையை உயர்த்துகின்ற பொழுது, அதை உற்று நோக்கிய பொழுது கண்டுகொண்டார். அவருடைய தந்தைக்கு இவர் ஒரே ஒரு மகன், ஆகையினாலே இந்த டி மேசனட் என்கின்ற அந்த பிரபுக்கள் குடும்பத்திலே இருந்தவருக்கு வாரிசு வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் விரும்பினார்கள். காலப்போக்கிலே அவர் சொன்னார், இந்த சபையிலே இணைந்திருக்கின்ற அமலமர தியாகிகள் யாவரும் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு பிறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். இறைவன் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய சபையை ஆசீர்வதித்தார். இன்று 60 நாடுகளுக்கு மேலாக 3000 அமலமர தியாகிகளை கொண்டு நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள். இந்த டி மேசனட் ஆண்டகை புனிதர், இவர் தன்னுடைய அமலமரத்தியாகிகளுக்கு கொடுக்கின்ற அறிவுரை அல்லது ஆன்மீகம் என்னவென்றால், இந்த திருச்சிலுவையிலே இருந்து இறைமகன் இயேசு எப்படி இந்த உலகத்தை பார்த்தார், சிலுவையிலே இருந்து அவர் இந்த உலகத்தை எப்படி பார்த்தார் என்றால், அவருடைய அந்த சிலுவைக்கு முன்னாலே, அவருடைய மரணத்தின் முன்னிலையிலே படைவீரர்களாக, பரிசேயர்களாக, சமய தலைவர்களாக இருந்து அவர்கள் பெருமிதம் கொண்டு, நாங்கள் நினைத்ததை செய்து விட்டோம் என்று, நாங்கள் திட்டமிட்டதை காரியத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த இந்த மக்களை, தனக்கு சிலுவை மரணத்தை ஒரு அவமானத்தின் சின்னத்தை தனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்காக மன்றாடுகின்றார். அப்பா, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற அந்த தெய்வம், மன்னிப்பின் தெய்வம், கருணை மழை பொழிகின்ற தெய்வம்,
அரவணைக்கின்ற தெய்வம். இவர் வெறுமனே கூறவில்லை, அவர் மன்றாடுகின்றார், உருக்கமாக மன்றாடுகின்றார். தன்னுடைய உயிர் போவதற்கு முன்னதாக அவர் வேண்டுகின்றார் தந்தையை நோக்கி, இவர்களை மன்னியும் என்று. இதுதான் கிறிஸ்தவம் அன்பான சகோதரர்களே. ஆண்டவர் இயேசு யாரை பற்றி பேச வந்தார் என்றால், தன்னுடைய தந்தையினுடைய இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நான் இந்த இறைவன் யார் என்று எங்களுக்கு அறிவிப்பதற்கு வந்தார். அதனால் இந்த தந்தையினுடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பிப்பதற்காக, தன்னுடைய திருமுகத்தை அவர் ஒரு இரக்கத்தின் திருமுகமாக, கருணையின் வடிவமாக தன்னை எண்பித்தார். அவருடைய போதனையும் அவருடைய சாதனையும் அவருடைய புதுமைகளும் அவருடைய உறவாடல்கள் யாவும் இந்த இறைவனுடைய கருணையை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக வந்தார். இந்த உலகத்திலே நாங்கள் பட்டம், பதவி, பணம், அதிகாரம் என்று இவற்றின் பின்னே ஓடுகின்றோம். ஓட்டமும் நடையுமாக நாங்கள் காலையில் இருந்து மாலை ஈராக எங்களுடைய ஆசனங்களை தக்க வைக்க வேண்டும், என்னுடைய பணத்தை இன்னும் பல மடங்கு பெருக்க வேண்டும், என்னுடைய ஆசைகளை நான் இன்னும் அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் பல போலி தெய்வங்கள் பின்னாலே சென்று கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான அமைதியையும் வாழ்வையும் தர முடியாத சக்திகளுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய கனவுகளும் எங்களுடைய விருப்புகளும் எங்களுடைய முயற்சிகளும் எல்லாம் இந்த தெய்வத்தை நோக்கி ஒரு பயணமாக இல்லாமல், இந்த தெய்வத்திற்கு முரணான சக்திகளை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித யூஜின் டி மேசனட்டுடைய வாழ்வில், அவருடைய வாழ்வு இறைவனை நோக்கி பயணிப்பதற்கு அந்த திருச்சிலுவையை அவர் உற்று நோக்கினார் அல்லவா, அப்பொழுது அவர் தன்னுடைய பழைய பாவத்தை கைவிட வேண்டியவராக இருந்தார். தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் கைவிட வேண்டியவராக இருந்தார். சொல்லுவார்கள், லெட் இன் கோ என்று சொல்லி, லெட் கோ. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று இயேசு கூறுகின்றார். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தருகின்ற அந்த விடுதலை வாழ்வை, இறைவன் தருகின்ற அந்த நிம்மதியை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ்விலே எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற பிடிப்புகளை, எங்களை அடிமையாக்குகின்ற சில தீய பழக்கங்களை நாங்கள் கைவிட வேண்டும், பற்றுக்களை கைவிட வேண்டும். ஆசைகள் எங்களுடைய துன்பத்திற்கு காரணம் என்று புத்த பெருமான் கூறுகின்றார். ஆசைகளை நாங்கள் துறந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஞானத்தை பெற முடியும் என்று அவர் போதித்தார். பயன் கருதா பணி என்று சொல்லி பகவத்கீதை கூறுகின்றது. பயன் கருதா பணி என்று சொல்கின்ற பொழுது, நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசைக்காக, சுய விருப்பத்திற்காக நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் பற்றற்ற நிலையிலே பிடிப்புகளை நாங்கள் கைவிட்டு, எங்களை பிடித்து கொண்டிருக்கின்ற பற்றுக்களை கைவிடுகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே இறைவனை சென்று அடைய முடியும். சொல்லுவார்கள், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைப்படக்கூடாது. இந்த காலத்திலே இருக்கின்ற எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு இது விளங்காது. ஏனென்றால் இந்த கறியெல்லாம் விற்கிற விலைக்கு கூழ் காய்ச்சிறது என்றால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனாலே இந்த பாவம் என்று சொல்லுவன்ற பொழுது, நான் பாவி, நான் பாவம் செய்கின்றேன் என்பதனாலே திரு அவையிலே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னிப்பை பாவ சங்கீர்த்தனம் என்ற அருட்சாதனத்திலே வழங்கப்படுகின்றது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவர்கள் குற்றங்கள் குறைகளை அறியாத பருவத்திலே நாங்கள் அவர்களுக்கு இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். அதனால் சில சிறுவர்கள் வந்து அவர்கள் ஒரு குருவானவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்தார்களாம். அப்பொழுது ஒருவர் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஏதோ அந்த சிஸ்டர்ஸ் அந்த மறை ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் அடக்கி சொன்னார். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், நான் ஆட்டு புழுக்கையை கடலிலே போட்டு விட்டேன். அப்பொழுது இந்த குருவாரன் நினைத்தார், ஆட்டு புழுக்கையை போடுறது என்ன பாவம் என்று சொல்லி, சில ஒரு வேளை இவன்
சுற்றுச்சூழல் மாசு அடைகின்றதால் அந்த பெட்டியை நல்லா அறிந்திருக்கிறான் போலேன்னு சொல்லி அவருக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தாச்சு. ரெண்டாவது ஆளும் வந்து அவர் எல்லா பாவங்களையும் சொல்லி இந்த ஆட்டுப்புழுக்கையை கடலிலே போட்டேனன்னு சொன்னார், அவருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். மூன்றாவது ஆளும் வந்தார். நான்காவது ஆள் வந்து அவர் சொன்னார், அவர் இது சொல்லையிலே ஆட்டுப்புழுக்கையே கடலிலே போட்டேன் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது இந்த குருவானவர் சொன்னார், இந்த ஆட்டுப்புழுக்கையை கடலில் நான் தான் ஃபாதர் ஆட்டுப்புழுக்கையேன்னு சொன்னார். அதாவது என்னென்றால் இவங்களை எல்லாரும் இந்த ஆட்டுப்புழுக்கை இந்த பொடியனை தூக்கி தூக்கி கடலில் போடுறது ஒரு பாவமாக சொல்லுங்கள். அதனால் இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்வது என்பது எங்களுக்கு அதனுடைய பொருள் அர்த்தம் தெரியாமல் நாங்கள் ஏதோ சுவாமி நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு பின்பு அவர்கள் பாவங்களையெல்லாம் அடுக்கி சொல்லுவார். ஆனால் உண்மையிலே இந்த பாவம் என்று சொல்லுகின்றது பாவ உணர்ச்சி இல்லாமல் போவதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று சொல்வார். நாங்கள் ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை ஒரு பழக்க தோஷமாக மாற்றுகின்ற பொழுது அந்த பாவத்தினுடைய கனாகனத்தை நாங்கள் உணராமல் இருக்கலாம். அதனாலே நாங்கள் அது என்ன அப்படி பெரிய பிழை இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு எங்களுடைய மனச்சாட்சியை நாங்கள் மூழ்கடிக்கின்றோம். பாவத்தினுடைய கனாகனங்களை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் வேதநூலை படிக்கின்ற பொழுது இறைவன் காலத்திற்கு காலம் இறைவாக்கினர்களை அழைக்கின்றார். இந்த இறைவாக்கினர்களுடைய பணி ஆண்டவருடைய உதடுகளாக செயல்படுகின்றவர்கள் அவர்கள் துன்ப வேளைகளிலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதும் அல்லது அவர்கள் மனமுடைந்து போகின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் கடவுளிலே நம்பிக்கை கொடுப்பதும் அதிலும் மேலாக அவர்கள் தவறு இழைக்கின்ற பொழுது மனச்சாட்சிகளாக அவர்களுக்கு ஆண்டவருடைய குரலை அவர்களுடைய உள்ளத்திலே ஒலிக்க பண்ணி அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டி அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுப்பதுதான் இந்த இறைவாக்கினர்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது. அந்த வழியிலே நாத்தான் என்கின்ற ஒரு இறைவாக்கினர் அவர் தாவீது மன்னனை சந்திக்கப் போகின்றார். ஒரு இறைவாக்கினர் பெரியதொரு அரசன் தாவீது மன்னன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார் தன்னுடைய நெஞ்சத்துக்குள் அருகாமையிலே இருக்கின்ற நான் அன்பு செய்கின்ற இந்த மனிதன் தாவீதை இந்த மக்களுடைய அரசராக நான் ஏற்படுத்துகின்றேன். அவருக்கு பலவிதமான செல்வங்களை எல்லாம் வளங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து அவரை ஒரு தனிப்பெரும் தலைவனாக ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த நாத்தான் சென்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார், எனக்கு ஒரு வழக்கு இருக்கின்றது என்று சொன்னார். ஒரு கிராமத்திலே இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவர் பணக்காரன், அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தது, செல்வந்தன். இன்னும் ஒருவர் ஒரு ஏழை குடியானவன், அவரிடம் ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. இந்த ஏழை குடியானவனுடைய அந்த ஆட்டை அவர்கள் அந்த பிள்ளைகளோடு அவன் பாசமாக வளர்த்து வந்தான். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து உணவருந்தும், அவனுடைய மடியிலே அது படுத்துறங்கும் என்று சொல்லி இப்படியாக எல்லாம் வருணித்த பின்பு இந்த பணக்காரனுடைக்கு ஒரு விருந்தாளி வந்ததினாலே இந்த பணக்காரன் தனக்கு ஏறிந்த ஏராளமான ஆடுகளை விட்டுவிட்டு இந்த ஏழை குடியானவனுடைய ஆட்டை அவன் பறித்து அதை கொன்று விருந்துரும்பல் செய்கின்றான். அப்பொழுது உடனடியாக தாவீது கோபம் கொண்டு அவன் சாகடிக்கப்பட வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நீதி தீர்ப்பை வழங்குகின்றார். அந்த வேளையிலே இந்த இறைவாக்கினர் சொல்லுகின்றார், அது வேறு யாருமல்ல, அது நீதான் என்று சொல். ஏனென்றால் நீ உன்னுடைய ஊழியனாக இருக்கின்ற படைவீரனாக இருக்கின்ற மனிதனை அவருடைய மனைவியை நீ கவர்ந்து கொண்டாய். அவன் மட்டுமல்ல, அவள் கருத்தாங்கி இருப்பதை அறிந்து அவன் கவலைப்படுகின்ற பொழுது உரியான் என்கின்ற இந்த மனிதன் அந்த அரசனுடைய மாளிகையினுடைய வாசலிலே இருந்து அவன் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவனை அனுப்புகின்றார். போர்க்களத்தின் முன்னணியிலே அவனை நிறுத்தி அவன் கொல்லப்படட்டும் என்று கையளித்து விடுகின்றார்.
ஒரு கொடூரமான பாவத்தை அவன் செய்கின்றான். அந்த பாவத்தினுடைய கனாகனத்தை அவர் உணராமல் இருந்தார். ஆனால் இந்த இறைவாக்கினர் சுட்டி காட்டிய பொழுது தாவீது மன்னன் மனம் உருகினார். இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாடுவோம். கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் என்று சொல்லி திருப்பாடல் 51 பாடலை நாங்கள் எல்லோருமே இன்று மீண்டும் மீண்டும் நாங்கள் பாட வேண்டும். என் குற்றத்தை உணர்கின்றேன், பாவம் என் மனக்கண்முன் நிற்கின்றது, உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உமது பார்வையில் நான் தீயதை செய்துவிட்டேன் என்று சொல்லி தாவீது மன்னன் மனம் உருகுகின்றான். ஆண்டவருடைய மன்னிப்புக்காக அவன் உண்ணா நோன்பு இருந்து அழுது பிரலாபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து அவன் மீண்டும் திருந்தி வருகின்றார். ஆகினாலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனச்சான்று என்ற மனச்சாட்சி என்ற கொடையை கொடுத்திருக்கின்றார். இறைவாக்கு உரைக்கின்றவர்கள் இடித்து உரைப்பது போல சுட்டி காட்டுவது போல இந்த மனச்சாட்சி எங்களை குத்துகின்றது. நாங்கள் எது சரி எது பிழை, எது நல்லது எது தவறு, எது நன்மையானது எது தீமையானது, அழிவுக்குரியது எது, உண்மையான மகிழ்ச்சியை தரும் எது, எங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் என்று சுட்டி காட்டுகின்ற மனச்சாட்சி இறைவன் தந்திருக்கின்றார். இந்த மனச்சாட்சியின் படி நாங்கள் வாழ முற்படுகின்ற பொழுது இறைவனுடைய நேரிய வழிகளை நாங்கள் கண்டுகொள்வோம். அதனால் ஏற்படுகின்ற மனமாற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிப்போம். இரண்டு பேர் வேட்டைக்கு போனார்களாம், சில நண்பர்கள் இரண்டு பேர். அவர்கள் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட போகின்ற பொழுது ஒரு கரடி வந்துவிட்டது. அந்த கரடி ஒருவரை பிடிக்கின்ற பொழுது மற்றவர் ஓடி மரத்தின் மேலே ஏறிவிட்டார். இந்த கரடியோடு போராடலாம், கரடிக்கு பெரிய நுகங்கள் இருக்கின்றது, விராண்டும். ஆனால் கரடியோடு போராடி வெற்றியோடு நாங்கள் வீட்டுக்கு வரலாம். பல நேரமாக ஒரு மனத்தியாலத்துக்கு மேலாக இந்த நண்பன் கரடியோடு போராடி கொண்டிருந்த பொழுது அந்த மரத்தின் மேலே இருந்த நண்பன் சொன்னான், நண்பா இந்த கரடியை விட்டுவிடு, விட்டுட்டு வா. அவன் சொன்னான், நான் எப்பயோ விட்டுட்டேன், ஆனால் கரடி என்ன விடுவதில்லை என்று சொல்லி. இந்த சில வேளைகளிலே நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றோம். இந்த பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்ற பொழுது நாங்கள் இந்த பாவத்திலே இருந்து நாங்கள் மீண்டும் தப்பித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நான் விட்டுட்டேன், அது விடுகுதில்லை என்று சும்மா சேட்டை விட்டு அதன் பின்பு அது விடுகுதில்லை என்று சொல்லுவோம். குடு கஞ்சா ஐஸ் என்று சொல்லி போத வசத்தை நாங்கள் சுவைத்து பார்க்க செல்லுவோம், பின்பு அது விடுவதில்லை என்று சொல்லுவோம். பாவம் ஒரு பழக்கமாகும். இந்த பாவ பழக்கம் எங்களை ஆதாள பாதாளத்திலே கொண்டே தள்ளிவிடும். எங்களுடைய வாழ்வை மீண்டும் அது குட்டிச்சுவராக்கிவிடும். அன்பு நெஞ்சங்களை, யூத சமயத்திலே இந்த அவர் நம்பிக்கை இருந்தது, நாங்கள் பாவம் செய்தால் அவர்கள் துன்பப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு வருகின்ற நோய், அவர்களுக்கு வருகின்ற ஊனமுற்ற நிலைகள், அவர்களுக்கு தொழுநோய் பிடித்தால், அவர்கள் பார்வை இழந்தால், அவர்கள் நடக்க முடியாதவர்களாக இருந்தால் எல்லாம் பாவத்தினுடைய விளைவு என்று சொல்லி அவர்கள் மிகவும் கண்டிப்பாக மக்களை அவர்கள் வற்புறுத்தி அவர்கள் துன்புறுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு இது ஒரு தவறான போதனை என்று சொல்லி, கடவுள் தண்டிப்பவர் அல்ல, அவர் மனமாற்றத்திலே மகிழ்ச்சி காணுகின்றவர், அவர் மக்களுடைய மனமாற்றத்திலே அவர்களுடைய வளர்ச்சியிலே அவர்கள் தன்னோடு என்றுமே அவர்கள் நல்ல உறவு நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் என்று போதித்தவர். அவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனை உடையவராக திகழ்ந்தார். அவருடைய அணுகுமுறையிலே அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் விபச்சாரிகளோடும் சமபந்தி அமர்ந்தார். அவர்களோடு அவர் பாவிகளாக எண்ணப்பட்டார். ஏனென்றால் அவர்களை மனமாற்றுவதற்கு இறைவனுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு அவர் இடக்கம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். சார்லஸ் டிக்கன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக புகழ் பெற்ற நாவல் ஆசிரியர் இந்த ஊதாரி மைந்தனுடைய அந்த உவமை மிகவும் அழகானதும் கடவுளுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய உயிரூட்டமுள்ள தத்துவ ரீதியான நாடக பாணியிலே இயேசு அழகான இந்த உவமையை சொல்லியிருக்கின்றார் என்று பாராட்டுகின்றார்.
இந்த உவமையை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது இந்த தந்தைக்கும் இளைய மகனுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு நிலையிலே இந்த இளைய மகன் இந்த தந்தையினுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதவனாக அவன் அவரை விட்டு பிரிகின்றான். பிரிகின்றதனுடைய அந்த பிரிவினுடைய தாற்பரியத்தை அதனுடைய கனாகனத்தை மிகவும் துல்லியமாக வெளிப்படுத்துவதற்காக அவன் தனக்குரிய முழு சொத்தையும் பெற்றுக்கொள்கின்றான். அதாவது கடவுள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே எந்த விதமான இனிமேல் உறவு தொடர்பு இல்லை என்று சொல்லி துண்டித்து விடுகின்றான். அவன் தூர தேசத்துக்கு போகின்றான். அதனாலே திரும்பி வருவதென்பது சுலபமல்ல. அவன் அங்கு சென்று தன்னுடைய பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றான். ஆகையினாலே மீண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அவன் இப்படி செலவு செய்து அவன் ஒரு ஏழையாக மாறுகின்ற பொழுது அவனுக்கு உண்பதற்கு கூட யாரும் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு இல்லை என்று சொல்லி அந்த ஊர் முழுவதுமே பஞ்சத்துக்கு வாடினது. அப்பொழுது அவர் ஒரு பன்றி மேய்ப்பவனிடம் சென்று கேட்டாலும் அந்த பன்றிக்கு கொடுக்கின்ற உணவை கூட அவனுக்கு கொடுக்க முடியாது. அதாவது பாவத்தினுடைய இனிமேல் இவர் திருந்தவே மாட்டார், இவருக்கு இனி மீட்பே இல்லை, இவரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர், சாக வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கின்ற அந்த கணத்திலே அவனுடைய அறிவு தெளிந்தது என்று சொல்லி நற்செய்தி கூறுகின்றது. அறிவு தெளிகின்றது. ஏனென்றால் அவருடைய தந்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக வழி மீது விழி வைத்து விரிந்த கரங்களோடு காத்திருக்கின்றார். ஏனென்றால் தூரை வருகின்ற பொழுது இவர் கண்டுபிடித்தார், மகன் வருகின்றார். உதுக்குழந்த நிலையிலே வந்தாலும் தன்னுடைய மகன் என்று இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அன்பான தந்தை. என்னுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தந்தையை நாங்கள் காண முடியாது. ஏனென்றால் அவன் திரும்பி வரும் பொழுது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எப்படி அவரை அழைக்கின்றார் என்று சொன்னால், ஒன்று அவரை கண்டதும் ஓடுகின்றார். அவன் வரட்டும் என்று இருக்கவில்லை, காத்திருக்கவில்லை, ஓடுகின்றான், அரவணைத்து முத்தமிடுகின்றான். அதோடு அவருடைய அந்த அன்பு நெருக்கமாகின்றது. முதல் தரமான ஆடையை கொடுக்கின்றார். சும்மா ஆடையல்ல, முதல் தரமான ஆடை. அவருடைய பாதத்திற்கு அவர் மிதி அடியை கொடுக்கின்றார். அவர் ஒரு மகன் என்ற அந்த உரிமைக்காக அவருடைய விரலிலே மோதிரத்தை போடுகின்றார். அதன் பின்பு கொளுத்த கண்டை அடிக்கின்றார். வளமையாக கல்யாணம் என்றால் சில வேளையிலே களவெடுத்த மாட்டி தான் அவர்கள் அடிப்பார். இங்கே ஒரு கல்யாணம் அல்லது ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் சிலர் அந்த மாடு அல்லது ஆடை வாங்கி கொண்டு அதை இன்னும் நல்ல கொழுப்புள்ளதாக ஆக்குவார்கள். அவ்வளோ கொழுப்புள்ள ஆட்டை, அதாவது அந்த மந்தையிலே அவர்கள் சில வேளைகளிலே இப்படி கொண்டாட்டத்திற்காக வைத்திருக்கின்ற அந்த ஆட்டை கொளுத்த ஆட்டை அடைக்கணும். அதனால் எல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்றது. அவனுடைய பாவமும் மிகைப்படுத்தப்படுகின்றது. பின்பு அவன் திரும்பி வருகின்ற பொழுது அவரை அணைக்கின்ற தந்தையினுடைய அன்பு மிகைப்படுத்தப்படுகின்றது. ஒரு ஊதாரி மகன் என்று சொல்வதிலும் பார்க்க ஒரு ஊதாரி தகப்பன் என்று சொல்லுவார்கள், ப்ரோடிகல் ஃபாதர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போதனையை முன்வைத்து கிறிஸ்தவம் என்றால் இதுதான், கிறிஸ்தவன் என்றால் இவர்கள் கடவுளுடைய பரிவு கொண்ட அன்புக்கு உரித்தானவர்கள் என்பதுதான் பொருள். ஏனென்றால் இயேசு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் கொண்டு வருகின்ற பொழுது விபச்சாரத்தில் பிடிபட்டால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். எப்படி கொல்லப்பட வேண்டும்? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். கல்லால் எறிந்து கொல்லுவதென்றால் எப்படிப்பட்ட கொடூரமாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கலாம். சமாரித்தர்கள் என்றால் இவர்களுக்கு மீட்பே இல்லை, இவர்கள் மீட்பு பெற மாட்டார்கள் என்று அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள். அந்த அவருடைய சட்டம் எல்லாம் கண்டிப்பான சட்டமாக, இறுக்கமான சட்டமாக இருந்தது. அந்த வேளையிலெல்லாம் இயேசு அவர்களுடைய இந்த சட்டம் என்கின்ற அந்த வாழ்க்கை சூழலுக்கு முற்று மாறாக அவர் இறைவனுடைய கருணையை பற்றி பேசுகின்றார். ஆகினாலே அன்பான சகோதரர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கின்றவர்கள், இந்த ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய மலையிலே நனைகின்றவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையிலே இருந்து திருந்தி வாழ்வதற்கு எதை கைவிட வேண்டுமோ அதை கைவிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். ஏனென்றால் பெரும் வாழ்வு தருகின்ற அரவணைப்பு ஆண்டவரிடம் இருக்கின்றது. எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதைத்தான் தன்னுடைய இந்த காலத்திலே வலியுறுத்தி கொண்டு சொல்லுகின்றார். எங்களுடைய இந்த திரு அவையிலே இருந்து
விளிம்புக்கு வெளியிலே இருக்கின்றவர்கள், எங்களுடைய வரையறைகளை கடந்து இருக்கின்றவர்கள், இவர்கள் பாவிகள், இவர்களை திருத்த முடியாது, இவர்கள் அந்நியர்கள், இவர்கள் பெரும் பெரும் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்து இவர்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே திரு அவைக்குள் வரக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கின்றவர்களை நாங்கள் வரவழைப்போம், அரவணைப்போம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். பாவ சங்கீர்த்தனம் ஒரு அருட்சாதனமாகும். உமது அருள் எனக்கு போதும் என்று அங்கு எழுதியிருக்கின்றீர்கள். ஆண்டவர் எப்பொழுதும் அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் எப்பொழுதும் விரிந்த கரத்தோடு எங்களை அரவணைக்க காத்திருக்கின்றார். நாங்கள் அவருடைய இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குவோம். எங்களுடைய சபை நிறுவனர் இந்த சிலுவையை நாங்கள் அணிய வேண்டும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த மனுக்குலத்தை, இந்த மானுடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிலுவையிலே இருந்து எப்படி இயேசு இந்த மனிதனை பார்த்தாரோ அப்படி நாங்கள் ஒருவர் மற்றவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று சிலுவையிலே இருந்து தம்மை கொன்றவர்களை மன்னித்த இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி தருகின்றார். நானும் மன்னிப்பு பெற்று அடுத்தவர்களையும் நாங்கள் மன்னித்து வாழ வேண்டும் என்று இந்த திருச்சிலுவை எங்களை அழைக்கின்றது. இந்த திருச்சிலுவையை நாங்கள் உற்று நோக்குவோம். அதிலே தொங்குகின்ற இந்த மீட்பருடைய உருவத்தை நோக்குவோம். அவருடைய இந்த சாவினுடைய காரணத்தை நோக்குவோம். அவருடைய அந்த இறப்பின் வழியாக இந்த மனுக்குலத்திற்கு வந்த மீட்பை நோக்குவோம். இந்த இறை வார்த்தையினுடைய ஒளியிலே இறைவன் எங்களுக்கு அருளுகின்ற இந்த கருணை மலையிலே நாங்கள் அனைவரும் நனைவதற்காக எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் நியாயப்படுத்துவதை விடுத்து பாவம் எப்பொழுதும் வெட்கம், பாவம் எப்பொழுதும் எங்களை தாழ்த்தும். அந்த தாழ் நிலையிலே எவ்வாறு இந்த ஊதாரி மகன் வந்து தன்னுடைய தந்தையினுடைய சன்னிதானத்திலே மண்டியிட்டு அவன் அழுது மன்னிப்பு கேட்கின்ற அந்த மனநிலையோடு நாங்கள் இறைவனை தாழ்மையான உள்ளத்தோடு மன்றாடுவோம், உருக்கமாக மன்றாடுவோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கருணையின் வடிவான அன்பு தெய்வம் இன்று எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்கும் இல்லத்திற்கும் வருகை தந்து எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒப்புரவாகுவதற்கும் மீண்டும் அந்த மீட்பின் வரங்களை பெறுவதற்கும் எமக்கு அருள் தருகின்றார். இந்த காலத்திலே நாங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆய்ந்து பார்த்து நாங்கள் எந்த எந்த கோணத்திலே நாங்கள் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், எதை எதை நாங்கள் கைவிட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடோடு ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற ஞான மேய்ப்பர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். திரு அவையின் வளர்ச்சிக்கு அவர்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகளுக்கு இறை மக்களாகிய நாமும் அவர்களுக்கு முழுமையான பங்களிப்பு கொடுத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, ஊதாரி மகன் போல, சக்கேயுவை போல எமது பாவ வாழ்வை உணர்ந்தவர்களாக அதிலிருந்து எழுந்து பரிவு கொள்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற எமது இறை தந்தையிடம் மீண்டும் எமது உறவை புதுப்பித்தவர்களாக அவரின் அன்பை இன்னும் ஆழமாக அனுபவித்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் இந்நவநாட் திருப்பலியில் கலந்து கொண்டவர்களாக மட்டும் நின்றுவிடாது, அன்னையின் திருவிழாவினை ஆன்ம சுத்தியோடு கொண்டாடி மகிழ்வதற்கு ஒப்புரவு அருட்சாதனத்தினை பெற்று அதனூடாக அன்னையின் திருவிழாவினை அக மகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் காலமாக இந்நவநாட்களை அர்த்தமுடன் செயற்படுத்த முன் வந்தவர் நாங்கள். ஒருவர் ஒருவரை மன்னித்து அவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழும் மனப்பக்குவத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் மீண்டும் நாங்கள் உம்மிடம் திரும்பி வருகின்றோம் என்ற அந்த மனநிலையோடும்
சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய உள்ள தேவைகளுக்கும் உள்ளத்திலே இருக்கின்ற பல்வேறு இயக்கங்களுக்கும் நீர் தாமே செவி சாய்த்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வேண்டுமென்று மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் அமைதியும் ஒப்புரவுமாகியும் திருமகன் உலகின் பாவத்தை தம் இரத்தத்தால் அளித்தார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இவ்வாறு உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கி அருள் பொழியும் இக்காலத்தின் மகிழ்வுடன் கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து தரும் விடுதலை அனைவருக்கும் வழங்கிட ஆற்றலை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கரங்களை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பை வழிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானக தூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும், உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் நன்றி பெருக்கோடு உமக்கு தருகின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அபயன் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜோசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அபயன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் பீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் அழிவுலையிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுக்கு குற்றம் இழைப்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியுங்கள் என்று சொல்லி இறைவனை பார்த்து தந்தைக்குரிய அந்த அன்போடு விளங்குகின்ற இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாட இயேசு கற்றுத்தருகின்றார். அவருடைய மன்றாட்டிலே நாங்கள் இப்பொழுது கலந்து கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தார். எங்கள் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் வன் செயல்கள் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவமனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். அமைதிக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய எங்கெங்கு மக்கள் அமைதியின்றி நிம்மதியின்றி வாழுகின்றார்களோ அவர்களுடைய அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய நிரந்தரமான அமைதியை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வளமான வாழ்வையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவடாலம் திருத்தம் ஒன்றாய் கலந்து கொடுத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அனுக்கொள்ளுமுடைய திருவுடலும் திருத்தம் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் உனக்கு தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாது என்று அன்போடு அழைத்து அனுப்பி வைக்கின்ற ஆண்டவர் இயேசு, இவரது வாழ்வு தருகின்ற திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு கிறிஸ்துவின் சிறுவுடலும் சிறுத்தை பாதுகாத்த மக்க நிலை வாழ்வு வழங்குவதாக.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவார என்றும் பாடு. அன்பின் தகப்பனே, இதுவரையும் நீர் எம்மோடு இருந்து எம்மை பாதுகாத்து வழி நடத்திய கிருபைக்காக நன்றி தேவனே. இன்றைய நாளில் அறிவு கொண்ட தந்தையை நோக்கிய பயணம் என்ற கருத்தின் கீழ் எம்மை சிந்திக்க அழைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி தேவனே. இக்கருத்தின் மூலம் இன்று நாம் பெற்றுக்கொண்ட நல்ல சிந்தனைக்காக நன்றி தேவனே. இன்று எமது ஆன்மீக வாழ்வை திரும்பி பார்த்து நாம் தடம்புரண்ட சந்தர்ப்பத்திலிருந்து திருந்தி வாழ கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறுகின்றோம். தந்தையே, நாம் முழுமையாக ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் உமது பிள்ளையாக வாழ வரம் தாரும் தந்தையே. ஆமீன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டவும் திருமகனின் அருள் அடையாளம் எங்களில் ஆற்றலை பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒருமைப்பாட்டின் மறைபொருளான இப்பலியில் இருந்து நாங்கள் உண்மையான அன்பை முகந்து எங்கும் உமது அமைதியின் தூதுவர்களாக பணிபுரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பிலே பாதுகாத்தருளுவாராக. இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். அன்பை என் கரம் வாரி தருவே. அம்மாவும் மலர் பாதம் வருவே. அன்பை என் கரம் வாரி தருவே. கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகிவாய்.
தற்காலம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் விழல் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் விழல் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும், காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் முகம் வாடி போகின்றது, இருட்டில் நெஞ்சம் அழுகின்றது. அம்மா உன் முகம் வாடி போகின்றது, சாபங்கள் நீங்கும் சேமங்கள் ஓங்கும். சாபங்கள் நீங்கும் சேமங்கள் ஓங்கும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க தக்கதாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகளச் செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேடி உன் பாதம் நான் சரணம். பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும், காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வழிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். ராட்சவம் அன்பும் அருளும் பொருந்திய தந்தையை இறைவா, நீர் பரிவும் கருணையும் கொண்டவர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் திரும்பி வந்து உம்மோடு கூடவே பயணிக்க தருகின்ற ஒவ்வொரு அருளுக்காகவும் சந்தர்ப்பத்துக்காகவும்
நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் அனுபவித்த நல்ல அனுபவங்களுக்காகவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை தனங்களுக்காகவும், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வளர்ச்சி கண்ட அனுபவத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மத்தியிலே நாங்கள் ஒருவர் ஒருவரை புரிந்து அன்பு செய்து மன்னித்து சகோதரத்துவத்தோடு வாழ நீர் தந்த அருளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த இரா முழுவதும் ஏற்படக்கூடிய எந்த விதமான ஆபத்துக்களும் தீமைகளும் எங்களுக்கு நேரிடாமல் பாதுகாத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பதற்கு அமைய மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாபான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்றும் காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்றும் காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்றும் காத்து கொள்ளும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குட் நைட் டு ஆல். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.